கன்னி தமிழ் பாடி கம்பன் புகழ் வளர்த்து கொண்டிருக்கிற சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே முன் முன்னிருக்கைகளில் வீற்றிருக்கிற என் முன்னத்தியர்களே இலங்கையிலிருந்து வந்திருக்கிற தமிழ் நடுவர் நடுவரவர்களே நவக்கிரகங்களைப் போல வீற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க எழிலரசியை அவங்க சொன்னாங்க முதன் முதல்ல மேக்கப் போட்டு வந்த பெண் சூர்பனகை என்று சொன்னார்கள் நான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இரண்டாவதாக மேக்கப் போட்டு வந்தவர்கள் எழிலரசியே தான் இதை சொல்லாவிட்டால் வரலாறு கோபித்துக்கொள்ளும் என்கின்ற காரணத்தினால் இது அவசியமாகிறது ரெண்டு அணியிலேயுமே பேசினவங்க திரும்ப திரும்ப கற்பு என்பது இயல்பானது தியாகம் இயல்பானது அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க ஆனால் மதிநுட்பமும் தியாகமும் உண்மையிலே பெண்களுக்கு இயல்பானது தான் மதிநுட்பம் பெண்களுக்கு இயல்பானது என்கின்ற காரணத்தினால் தான் எல்லா பேச்சாளர்களையுமே பெண் பேச்சாளர்களாக சென்னை கம்மன் கழகம் தேர்வு செய்திருக்கிறார் தியாகமும் பெண்களுக்கு அதனால அதனாலதான் இத்தனை பெண்கள் பேசும்போது ஒரு சந்தேகம் அப்படியான நடுவர் ஆனா போட்டது அவர் அறிவோட பேச இப்போ சொல்ல வர்றேன் தியாகமும் பெண்களுக்கு உரித்தானது தான் ஏன் அப்படின்னா ஒன்பது பேச்சாளர்கள் பெண்களாக இருந்தாலும் நடுவர் இருக்கையை ஒரு ஆணுக்காக தியாகம் இல்லையா இயல்பானவங்க தான் கற்புத்திறமும் இயல்பான ஒன்று தான் இயல்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் வியக்கிற அளவிலே சொல்வது தானே சிறப்பு அங்கதான படைப்பாற்றல் எழுந்து உயர்ந்து சிறந்து நிற்கிறது என்று நான் இங்கே யோசித்து பார்க்கிறேன் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு பதிவில சொல்லியிருந்தார் ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நித்ய எது என்கின்ற ஒரு ஆன்மீக தத்துவ ஞானியை அவர் பார்த்திருக்கிறார் பார்க்கும்போது அவர் தமிழ் தெரிந்தவர் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு நான் கம்பராமாயணம் மற்றவர் வாசிக்க கேட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் யோசியுங்கள் இமயமலையிலிருந்து ஒரு கல் உருண்டு 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 கங்கை நதி வழியாக கண்டகி நதிக்கு வரும்போது அது மென்மையாகி ஒளிர்ந்து முத்து போல மாறிவிடுகிறது அதை சால கிராமம் என்று சொல்லுகிறார்கள் அந்த சால கிராமக்கள் வீட்டிலே வைத்து வழிபட தகுந்தது கம்பனின் வார்த்தைகள் சால கிராமம் போன்றவை என்று அவர் ஜெயமோகன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் நான் இங்கே யோசித்து பார்க்கிறேன் கம்பனுடைய எல்லா வார்த்தைகளும் சால கிராமம் போன்றவை தான் ஆனால் கற்புத்திரத்தை பற்றி கம்பன் சொன்ன வார்த்தைகள் வீட்டிலே வைத்து வழிபடக்கூடிய சால கிராமங்களாக உயர்ந்து நிற்கிறது என்று நான் இங்கே யோசிக்கிறேன் அதுலேயும் காப்பியத்தை தொடங்கும் போதே எந்த ஒரு கவிஞனும் படைப்பாளனும் தான் என்ன சொல்ல வருகிறானோ பத்தாயிரம் பாட்டிலே சொல்ல என்ன ஆசைப்படுகிறானோ அதைத்தான் முத பாட்டில் சொல்லுவான் இந்த காப்பியத்தை தொடங்கும் போதே கம்பன் சொல்லுகிறான் ஆசலம் பொறி வாழியும் காசலம்பு முளையவர் கண் எனும் பூசலம்பு நெறியின் புரஞ்சலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவாம் என்று சொல்லுகிறான் காப்பியத்தை குற்றத்தை புரிகிற ஐம்பொறிகளை கொண்ட ஆண்கள் குற்றம் செய்யாம இருப்பாங்களாம் கோசலத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்கள் என்கின்ற ஒரு பொறி இருக்கு இல்லையா அதுலேருந்து வருகிற நெருப்புக்கு பயந்து அவங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்களின் கற்பு என்பது பெண்களின் கண்களில் இருக்கிறது என்று வரையறை செய்து கொடுத்தவன் நம்முடைய கம்பன் ஆண்களுடைய ஐம்பொறியையும் அடக்குகிற ஆற்றல் பெண்களின் ஒரு பொறியாகிய கண்ணுக்கு இருக்கிறது அது கற்பாக இருக்கிறது என்று கம்பன் தொடங்கும் போதே இந்த காப்பியத்தை தான் எதற்காக எழுத தொடங்கினேன் என்பதற்காக அந்த கற்பு திறத்தை தான் முத வச்சு தொடங்கிறான் அதுக்கப்புறம் இந்த கற்பின் திறம் எப்படியெல்லாம் போகிறதுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு அனுமன் சொல்லுகிறான் இந்த கற்பு யாருக்கெல்லாம் சிறப்பு தந்ததுன்னு சொல்கிறான் சோகத்தாள் ஆய அங்கை கற்பினால் தொழுதற்கு ஒத்த மாகத்தார் தேவி மாறும் வான் சிறப்பு உற்றார் மற்றை பாகத்தாள் அல்லல் ஈசன் மகுடத்தாள் பதுமத்தாளும் ஆகத்தால் அல்லல் மாயன் ஆயிரம் மௌலி மேலால் சொல்றான் சீதையின் கற்பு காப்பியத்துக்கு மட்டும் சிறப்பு தரல சீதையின் கற்பு சீதைக்கு மட்டும் சிறப்பு தரல ராமனுக்கு மட்டும் சிறப்பு தரவில்லை யாருக்கெல்லாம் சிறப்பு தருது தெரியுமா ஈசனின் மனைவி ஆகிய உமையம்மே இருக்காங்க இல்லையா அந்த பராசக்தி இதுவரைக்கும் எங்க இருந்தாங்க ஈசனுடைய இடது தானே இருந்தாங்க சீத்தையின் கற்பு வந்த உடனே அவங்க எங்க போயிட்டாங்களாம் ஈசனுடைய தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க இப்ப தெரியுதா நிறைய மனைவிமார்கள் ஏன் கணவனின் தலைக்கு மேலே உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு எங்களுடைய திமுறோ ஆணவமோ பிடிவாதமோ கிடையாது சீதையின் கற்புதான் காரணம் என்பதை ஏறி உட்காந்துக்கிறாங்களா அது மட்டும் இல்ல தாமரையில வீற்றி இருக்கக்கூடிய திருமகள் அதுவரைக்கும் எங்க இருந்தா இவன் திருமாலுடைய மார்பில் இருந்தா இப்ப என்ன ஆயிட்டாங்க ஆயிரம் கிரீடங்களுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்களா இப்போ சீதையின் கற்பு என்கின்ற அந்த திறம் யாரையெல்லாம் உயர்த்தி இருக்கிறது என்று கம்பன் எழுதும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது தான் சொன்ன நடுவர் பொதுவாகவே நம்ம கற்பு அப்படின்னா அது நெருப்புக்கு சமமாவே சொல்லி சொல்லி பழகிட்டோம் அதனால தான் சீத்தையின் கற்பை சந்தேகிக்கப்படும் போது நெருப்பில இறங்க சொல்றான் நெருப்பில் இறங்கின உடனே நெருப்பையே அந்த கற்பு சுற்றுச்சு எப்பயுமே கற்பை நெருப்போடு தான் நம்ம போயிடுவோம் கண்ணகி நெருப்பால் சுட்டால் சீதை நெருப்பையே சுட்டால் அப்படிங்கிறோம் ஆனால் அந்த இயல்பை அப்படியே மாற்றி அது நெருப்புக்கு மட்டும் இல்லை ஒரு பெண்ணின் கற்புத்திரம் குளிர்ச்சிக்கும் சமானது என்று ஒரு பாடலில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா அனுமனுடைய வாலிலே தீ பற்றுகிறது அந்த தீயை சுடக்கூடாது என்று சீதை ஆணையிடுகிறாள் உடனே அந்த தீ என்ன பண்ணுது அணைச்சிருது குளிர்விக்கிறது எதை எதையெல்லாம் குளிர்விக்கிறது அனுமனுடைய வாளை குளிர்விக்கிறது அனுமனுடைய எலும்பு வரைக்கும் குளிர்விக்கிறது இதோட சொல்லி முடிச்சா பரவாயில்ல ஏன்னா அனுமனுடைய வாழ்ல தானே பிடிச்சது அவன் தானே காப்பாற்றப்படணும் ஆனால் அந்த சீதையினுடைய கற்பின் மென்மை கற்பின் குளிர்ச்சி எங்கையெல்லாம் போகுது தெரியுமா அண்டமும் கடந்தான் அம்கை அனலியும் சிவபெருமான் கையில இருக்கிற அந்த தீ கூட அணைந்தது என்றால் ஒரு பெண்ணின் கற்பு நெருப்பு மட்டுமில்லை அவள் உள்ளார்ந்த அன்போடு இருக்கும் போது குளிர்ச்சியாகவும் இருக்கும் எங்கையெல்லாம் போறார் முனிவர்கள் ஏற்றுகிற யாக தீயையும் போய் அணைச்சிருக்கு வானத்துல இடி இடிக்கும் பாத்தீங்களா அந்த வெப்பத்தையும் அணைச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி மீளா நரகமும் குளிர்ந்தமாதோ பொறுதுவா நம்ம நரகம்னா என்ன நினைப்போம் அங்கே வட போட்டு எல்லாரையும் வருப்பாங்கன்னு சொல்லும்ல அப்போ அது எவ்வளோ சூடாக இருக்கும் அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய நெருப்பை கூட சீதையின் கற்பு என்கின்ற குளிர்ச்சி அணைத்தது என்று சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஜனகன் பாவை கற்பினால் இது இயன்றது சீதையினுடைய கற்பு நெருப்புக்கு மட்டும் சமமில்லை அவளுடைய கற்பு அதற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கும் சமம் தான் என்று இரண்டு இடங்களிலும் கம்பன் அதை உயர்த்தி பாடும்போது அது வியப்பாகத்தான் இருக்கிறது விஷயம் மண்டோரி மண்டியை வான்மீகி உயிரோட ஆனால் கம்பன் அவன் ஏன் என்றால் எதிர்மறை கதாபாத்திரத்தின் மனைவியாக இருந்தாலும் கூட அவள் கற்பில் உயர்ந்துதான் நிற்க வேண்டும் என்று அவளுடைய கற்புத்தரத்தை தரத்தை உயர்த்துவதற்காக ராவணன் இறக்கும் போதே மண்டோதிரியையும் கம்பன் இறக்க வைக்கிறான் அதை கூட பெரிய விஷயம் என்னென்னா என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சாகிறதுக்கு முன்னாடி இந்திரசித்தன் இறந்துட்டான் இந்திரசித்தன் இறந்து கிடக்குறான் தான் ஆசை ஆசையாக வளர்த்த பிள்ளை இந்திரனுக்கு சமமான பிள்ளை யாராலையும் ஜெயிக்க முடியாத பிள்ளை சிங்கத்தோடு நம்மள பொம்மையை வச்சு பிள்ளைங்க விளையாடுவாங்க சிங்கத்தோடு விளையாடிய பிள்ளை நிலாவை கையில் பிடித்து பேசிய பிள்ளை இறந்து கிடக்கிறது அந்த சோகத்தில் கூட மண்டோதரி கனவின் கணவன் மேல் வைத்திருந்த கற்பு திறம் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார்னா அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ அவ அந்த இடத்தில் கூட பிள்ளையை இழந்து தவித்த இடத்தில் கூட தன் கணவனை எண்ணி கதறுகிற கற்புத்தரத்தை பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் கற்பு என்பது பேரன்பின் உச்சம் கற்பு என்பது பெரும் கருணையின் மிச்சமாக மண்டோதரியை முன்னிறுத்து கம்பன் பாடுகிறான் எந்த ஒரு சூழலிலும் தன் வாழ்க்கை துணையை மறக்காமல் இருப்பது மட்டுமல்ல கற்பு எந்த சூழலிலும் தன் வாழ்க்கை துணையை வெறுக்காமல் இருப்பதும் கற்புதான் என்று மண்டோதிரியை முன்னிறுத்தி சொன்ன அந்த பாடல் என்னை வியப்பில் ஆர்த்தியது என்று சொல்லி கம்பன் எல்லா பாடல்களையும் சிறப்பாக எழுதியிருந்தாலும் கற்பு தரத்தை பாடும்போது இன்னும் வித்தியாசமான பார்வையில் எழுதியிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே கவிதா ஜவஹரன் பல புதிய செய்திகளை பட்டிமண்டபத்து பேச்சிலே அமைத்து தந்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன்